அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பெட்டி பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் வெப்சைட்டில் ஏழாவது பேமெண்ட் இன்னும் வராதவங்களுக்கு என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க, ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை ஆன்லைன்லேயே பண்ணலான்னு சொல்லி இப்போ வெளியிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணலாம், உங்கள் ஊரில் யாரெல்லாம் பெனிஃபிஷரி இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு நான்கு தகவல்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ காணொலியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தால கரெக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா வீடியோக்கள் நிறைய தொகுப்புகளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி தனித்தனியாக 48 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 12 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் குறித்து 6 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 60 வீடியோக்கள், COVID-19 பீரியடில் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சில நலத்திட்ட உதவிகள் குறித்து 19 வீடியோக்கள், இப்படி பல்வேறு வீடியோ காணொலிகள், 200க்கும் மேற்பட்ட காணொலிகள் என்னுடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டுருக்கிறேன். எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோட கண்டென்ட்டுக்கு போவோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு கரெக்ஷன் எதாவது இருந்தால் எதில் கிளிக் பண்ணணும்னா ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கொரி ரிஜிஸ்டர் பண்ணுறாந்தா இதுலேயும், உங்கள் கொரியோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடாந்தால் இதுலேயும் கிளிக் பண்ணணும். கொரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதாவது என்னெல்லாம் சேஞ்ச் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் இல்லை கிரீவன்ஸ் எதாவது ரைஸ் பண்ணணும்னா மூணு டைப்பில் ரைஸ் பண்ணலாம். ஆதார் நம்பரை வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர். நான் வந்து இதில் இப்போ என்னுடைய ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணி கெட் டீட்டெயில் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு பேமெண்ட் ஆயிருந்தால் பேமெண்ட் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிச்சிடும், உங்கள் பேர் எல்லா டீட்டெயிலும் மேலே இருக்கும். கிரீவன்ஸ் டைப்பு என்னெல்லாம் இதில் மாற்றலாம், அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருந்தால் இதில் மாற்றிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் அப்ரூவல் அது இருந்தால், இன்ஸ்டால்மெண்ட்டு ரிசீவ் ஆகலை இல்லை ட்ரான்ஸ்லேஷன் ஃபெயிலியரு, ஆதார் கார்டில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது, ஃபீமேல் மேல், ஜெண்டர் இஸ் நாட் கரெக்ட், இப்படி என்ன தகவலோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 500 கேரக்டர் டைப் பண்ணி கீழே ஒரு கொஸ்டின் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டரை ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணக்கூடாதுங்கிறக்காக அதை வியூ பண்ணி ஆன்சரை டைப் பண்ணணும். 1+8 இது மாறிக்கிட்டே இருக்கும். முடிந்தளவு இந்த கோலன் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணாங்க, எரர் அடிச்சுது கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு உங்களுக்கான ஸ்டேட்டஸை திரும்ப எப்படி பார்க்கலான்னா, நம்ம வந்து நோ யுவர் கொரி ஸ்டேட்டஸ், இதில் வந்து கொரி ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருந்தால் அதை போடுங்க, இல்லையா ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், இந்த மூணு ஆப்ஷனில் எதை கொடுத்துனாலும் கெட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கிளியராக அந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஃபெச் பண்ணி எடுத்து வந்து காமிக்குது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு உங்கள் பகுதிகளில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன ரீசன் பெண்டிங் இருக்குது அதெல்லாமே பார்ப்போம். இல்லை பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பெனிஃபிஷரி லிஸ்ட்டு பார்க்குறாங்க கீழே இருக்குது, ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கான. வாங்க பார்ப்போம். இது பர்டிகுலர் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஆளுக்குள்ளது மட்டும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஃபுல் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம கிராமத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு டேஷ்போர்டு எனக்கா பார்க்கலாம், அது மேலே இருக்குது. பெனிஃபிஷரி லிஸ்ட்டு பார்க்குறாங்க இதில் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு சப்டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு வந்து திசைவிலை பிளாக் நாங்குநேரி, வில்லேஜ் வந்து இட்டமொழி, கேட் ரிப்போர்ட் கொடுக்குறேன். பெனிஃபிஷரி லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டுது, எங்கள் கிராமத்தில் யார் யார் வாங்குறாங்க அந்த டீட்டெயில் முழு டீட்டெயிலும் இதில் வந்துட்டு இப்போ வந்து டேஷ்போர்டில் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும், அதை பார்ப்போம். டேஷ்போர்டில் போனீங்கன்னா யார் யார் என்ன ரீசனுக்காக பெண்டிங்கு எல்லாமே இதில் பார்த்துடலாம். டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள், ஸ்டேட்டு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு,
சாப்டி ஸ்ட்ரீட்டு திசைவலை இட்டமொழி ஷோ கொடுக்குறேன். இதில் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்டர் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். என்னுடைய கிராமத்தில் ரிசீவ்ட் ஆல் பேமெண்ட் எல்லாமே வாங்கின டீட்டெயில் இதில் இருக்குது. அவங்களுடைய முழு மோர் டீட்டெயில் பார்க்குறாங்க, இதில் போய் பார்த்துக்கலாம். ரிசீவ் பார்ஷியல் கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க, அப்புறம் அப்படிங்கிறவங்க யாரும் கிடையாது. பேமெண்ட் வாங்காதவங்க யாருன்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தா முக்கால்வாசி பேங்க் வந்து இந்த பாண்டியன் கிராம வங்கி வந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக மாற்றினாங்க, அதில் மிஸ் ஆகிட்டு நிறைய இவங்களுக்கு எங்கள் பகுதிகளில் ஃபுல் அக்கௌண்ட் அது கொடுத்ததுனால வராமல் ஒரு ரீசனில் இருக்குது. ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்டர் யார் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன டீட்டெயில் அது ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரீசனுக்காக அவங்க பேமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துப்பாங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசரோட லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்கு எல்லாமே இருக்கும். இதில் காரணம் வந்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு தான். இது வந்து கிராம வங்கி பாண்டியன் கிராம வங்கின்னு வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக மாற்றிட்டாங்க, அதனால் அந்த பேமெண்ட் யாருக்குமே போகலை எங்கள் பகுதியில். நிறைய பேருக்கு அது ஒரு ரீசன் போகலை. இதில் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸு 147 பேருக்கு ஆதார் அக்செப்ட் ஆகிருக்கு, ஒருத்தருக்கு ஆகலை. யார் அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது பார்த்துக்கலாம். வில்லேஜ் ஸ்டேட்டஸில் நான் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய கிராமத்தில் மொத்தம் ஃபார்மர் 149 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லா பேமெண்ட்டும் வாங்குறது 84 பேர், பேமெண்ட் வாங்காதவங்க 65 பேர், பார்ஷியல் பேமெண்ட்டுன்னு சொல்லி யாரும் கிடையாது. 147 அக்செப்ட் ஆகிருக்கு, 1 ரிஜெக்ட் ஆகிருக்கு. வேலிட் இன்வேலிட் 0, பெண்டிங் வேலிடேஷன் 0. டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க 4 பேர், ரிஜெக்ட் ஆனது 2 பேர், பெண்டிங் 2 பேருக்கு இருக்குது. அந்த 2 பேர் யாருங்கிறதையும் இதில் காமிச்சிருந்தாங்க, இந்த 2 பேர் பெண்டிங்கில் இருக்குன்னு டீட்டெயில் ஃபுல் டேஷ்போர்டு கிராஃப் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வாங்கினவங்க டீட்டெயில் ரிசீவ்ட் ஆல் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு எந்தெந்த பேமெண்ட் இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்ததுன்னா என்ன ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கிறது உள்ள போய் பார்த்துருங்க. இப்போ 5வது பேமெண்ட் வாங்கின ஒருத்தர் கிளிக் பண்ணுறோம். அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பேங்க், ஐடிபி இந்தியன் பேங்க்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் கோடு போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பேங்குன்ட்டு. ஐஎஃப்எஸ்சி கோடு, திசைவலை இந்தியன் பேங்க், அவங்களுக்கு திசைவலை இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்துடும், ஏன்னா அந்த பேங்க் எதுவும் மைக்ரேட்டிங் ஆகலை. இந்தியன் பேங்க்கு திசைவலை பேங்க் கொடுத்துருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் இதில் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் 6 பேமெண்ட் வந்து இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டேட் அப்ரூவல் பை ஸ்டேட் அப்ரூவ் ஆகிட்டுனா உள்ள பேமெண்ட் வந்துடும். ஆதாரெலாம் வெரிஃபைட் ஆகிட்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டு கரெக்டாக ஆகிட்டு இருக்குது. எப்போ அப்ளை பண்ண டேட்டு, எப்போ அவங்க அப்ரூவ் பண்ணாங்க, முழு டீட்டெயில், அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. ஐ திங்க் இந்த கிராஃப் டேஷ்போர்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான டீட்டெயிலில் பார்க்கலாம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.